Hello friends, welcome back to SL Tamil Mummy in Dubai. இன்றைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து பெருசாக எதுவுமே ஷாப்பிங் பண்ணலை. நான் முக்கியமாக போனது இந்த காஸ்ட் அயன் பாத்திரங்கள் வாங்குறதுக்காக நெஸ்டோக்கு போயிருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஆனால் எனக்கு வந்து அவ்வளவு சரி வர மாதிரி இல்லாதால் நான் வந்து இதிலேருந்து எடுக்கலை. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருந்தது. ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்தது. ஏனென்றால் இந்த நான் பார்த்துட்ருக்கிற பாத்திரத்துக்கு கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும் பொழுது அடி வந்து அந்த தட்டையாக இல்லை. ஸோ நான் முக்கியமாக போனது இந்த பாத்திரம் எடுக்கிறதுக்காகத்தான். ஸோ அடி வந்து எனக்கு அந்த தட்டையாக இல்லாததால் கேஸில் வைக்கும் பொழுது சறுக்கும். ஸோ அதனால் வந்து நான் இது எடுக்கலை. இதிலேயே ஃப்ளட்டானது வந்து ஒன்று இருந்தது. நான் போனது வந்து இந்த மாதிரி குழிவாக இருக்கிற அந்த சட்டி எடுக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். ஸோ வந்து அவசரப்பட்டு இங்கே எடுக்காமல் அமேசான்லேயும் ரிவ்யூ எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுக்கலாம்ன்றதுக்காக நான் வந்து இதிலேருந்து எடுக்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தேன். இது வந்து விண்டேஜ் பிராண்டோடது. ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது 129 திரம்ஸுக்கு இருந்தது. அது மாதிரி ஸ்கில்லட்டும் இருந்தது, அதுவும் வந்து 133 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆன்லைன் இங்கே எல்லாமே வந்து ப்ரைஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் பிராண்டுக்கு பிராண்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியும் வந்து மாறும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அவசரப்படாமல் வாங்கலாம்னு நினச்சேன். ஏனெண்டா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பாத்திரங்கள். ஸோ நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்து குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி வாங்குறது நல்லது. ஏனெண்டா இது ஒரு தடவை வாங்கிட்டமாக இருந்தால் நாங்கள் அடிக்கடி மாற்ற தேவையில்ல. வச்சு நிறைய நாள் நிறைய வருஷம் வச்சு இதை யூஸ் பண்ணலாம், அதோட ஹெல்த்தியும் கூட. அப்புறம் மண் சட்டிகளும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி மண் சட்டி இருக்குது, இருந்தாலும் நான் பெரிய சைஸில் மூடியோடு இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் பெரிய ஒரு அளவு பெரிய சைஸில் இருந்தது, ஆனால் மூடியோட இல்லை. அதோட வந்து இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஓணம் அப்புறம் தைப்பொங்கல் இந்த மாதிரி டைமில் எல்லாமே இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் நிறைய ஆஃபர்ஸில் வந்து வரும். முக்கியமாக லூலுல எல்லாமே போடுவாங்க, அந்த டைமில் கொஞ்சம் சீப்பாக நாங்கள் பார்த்துடுக்கலாம். இந்த பாத்திரம் பார்த்திங்களா தான் 189 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. உள்ள நல்லா ஷைனிங்காக நான்ஸ்டிக் மாதிரியே இருந்தது. ஆனாலும் வந்து நான் எடுக்கலை, நெக்ஸ்ட் டைம் எடுக்கலாம்னு வந்தேன். அதுக்கப்புறமாக நான் சாக்ஷிக்கு பர்த்டே வரதால் ஃப்ராக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நான் வழக்கமாக ஆன்லைனில் இருந்து தான் ஆர்டர் பண்ணுவேன். இந்த தடவை ஷாப்பில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாம்ன்றதுக்காக சும்மா பார்க்க போயிருந்தேன். அங்கே பெருசாக எதுவும் நல்ல கலெக்ஷன்ஸ் இல்லை, சும்மா சிம்பிளாக நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இதை விட ஆன்லைனில் நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதிலேருந்து எதுவுமே வாங்குகிற மாதிரி இல்லை, அதால் சும்மா பார்த்தேன். இதில் வந்து சும்மா நார்மலான டிசைன்ஸே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் பர்த்டேக்கு போடுற மாதிரி கொஞ்சம் அந்த பிரின்சஸ் ஸ்டைலில் கொஞ்சம் ஃப்ளோர் லென்த்துக்கு வர மாதிரி தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து எனக்கு இங்கே கிடைக்கல. அதுக்கப்புறம் எப்போவுமே நான் நெஸ்டோ போனால் இந்த டொப்ஸ் இருக்கிற சைடுக்கு சும்மா சரி போய் பார்த்துட்டு வரலாமென்று போவேன். இந்த தடவை என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இங்கே குர்தீஸ் எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கும், ப்ரைஸும் வந்து நல்ல ப்ரைஸுக்கு எடுக்கலாம். அதோட வந்து லூலு நெஸ்டோ இங்கே மட்டும்தான் வந்து இந்த மாதிரி குர்தீஸ் ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாமே வந்து கிடைக்கும். முக்கியமாக ட்ரெடிஷ்னல் வேருக்கு வந்து நெஸ்டோ லூலு இது ரெண்டில் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பர்த்டேக்கு சாக்ஷிர பர்த்டேக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கும் பொழுதே அதுக்கு மேட்சிங்காக வந்து எனக்கும் பார்க்கலாம்ட்டு தான் போயிருந்தேன். இந்த முறை ஒரு கலர் வந்து ஒரு தீம் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் இருக்குதாண்டு கலர் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் புதுசாக வந்திருந்தது, நிறைய வந்து நான் லாஸ்ட் டைம் போன தடவை இருந்ததே வந்து நிறைய இருந்தது. நான் இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கிறதெல்லாம் பெருசாக வந்து வேர் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்தால் எடுப்பேன். அதோட வந்து இது நான் லாஸ்ட் டைம் பார்க்கும் பொழுதே இருந்தது இந்த எல்லோ கலர், இது வந்து நான் எடுக்கலை. எல்லோவிலேயே வந்து சிம்பிளாக வீட்டுக்கு வேர் பண்ணுற மாதிரி ஒரு டாப் எடுத்திருந்தேன். அது மாதிரி இதுவும் புதுசாக வந்திருந்தது, இதுலேயும் எல்லா சைஸஸ் இருந்தது. இது வந்து 50 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க, வர்த் தான். அப்புறம் லாஸ்ட் டைம் இருந்ததுலேயும்
இந்த பிளாக் கலர் செட்ஸ் அப்படியே வந்து இன்னமும் இருக்குது. நான் பிளாக்கில் வந்து எதுவும் எடுக்க வேண்டி இல்லாதால் நான் இதுவும் வந்து சும்மா பார்த்தேன். இது வந்து 100 drums போட்டிருந்தாங்க. இதெல்லாமே கொஞ்சம் புதுசாக வந்த மாதிரி இருந்தது. அவ்வளவு பெரிய நல்ல கலெக்ஷன்ஸ் வந்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லை. அதோட வந்து இது 49 drums ஃபுல் செட் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்காதால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. இதெல்லாம் 29 drums சும்மா நாங்கள் வீட்டில் போடக்கூடிய மாதிரி குருத்திஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா சைஸ்லேயும் இருந்தது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி 2 top மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தேன். முக்கியமாக இந்த 29 drums இருக்கிற இந்த குருத்தீஸுக்கு வந்து பிளாசோ பேண்ட்ஸும் வந்து வருது. ஸோ அதனால் வேர்த் தான். ஆனால் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சைஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. மீடியம் ஸ்மால் அந்த மாதிரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் எடுத்த எல்லோ கலர் டாப் வந்து இதுதான். இது வந்து 30 drums இருக்குது. இதிலேருந்து க்ரீன் கலரும் நான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி போகும் பொழுது எதுவும் பிடிச்சிருந்தா ஒன்று ரெண்டு டாப் வந்து ரெகுலராக நான் வேர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொள்ளுவேன். என்னென்னா இது இந்த போகிற டைமில் விட்டுட்ட மாதிரி இருந்தால் அப்புறம் கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ எதுவும் புதுசாக வந்திருந்தால் நான் பார்த்து உடனே எடுத்துருவேன். இந்த க்ரீன் கலர் லாஸ்ட் டைம் நான் போகும்போதும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை சைஸ் கிடைச்சதால் எடுத்துகிட்டு வந்தேன். அதோட வந்து 14 drums 14 drums நிறைய ரெகுலர் வேர் குருத்தீஸ் வந்து போட்டிருந்தாங்க. மெட்டீரியலும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. ஆனால் வந்து சைஸ் ஸ்மால் மீடியம் இது ரெண்டுலேயும் தான் அதிகமாக இருந்தது. 2XL 3XL இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. அது மாதிரி நான் இந்த கையில் வச்சுருக்கிற இந்த ப்ளூ கலர் டாப்பும் நல்லா இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நான் வேர் பண்ணுறது இல்லை. என்ன கொஞ்சம் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதால இந்த மாதிரி போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக குண்டாக காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த டைப்பில் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். இங்கே வந்து பேக் பேக்ஸ் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து அடிக்கடி நிறைய ஆஃபரில் வந்துகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே 49 drums நல்லா இருந்தது. ஆனால் பிராண்ட்ஸ் அண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டலாம்னு எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே நாங்கள் டக்குன்னு வெளியில் போகிறதுக்கு, அதாவது பக்கத்தில் எங்கேயாவது ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட வந்து நிறைய ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு விலைக்கும் இருந்தது 49, 29, 39 இந்த மாதிரி ரேஞ்சில். இந்த பேக் பேக்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் டைம் போகும்பொழுதும் ஆஃபரில் இருந்தது. இப்போவும் 20 drums 24 drums இந்த பேக் பேக்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. அதோட வந்து இந்த தடவை குழந்தைகளுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆஃபரில் இருந்தது. இந்த வாக்கிங் பண்ணுற அந்த சேர் எல்லாமே வந்து 119 drums இந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருந்தது. இதை விடையும் சீப்பாக நிறைய கடைகளில் கிடைக்கும். ஆனால் நான் இங்கே என்னென்ன இருக்குன்னு தான் பார்த்தேன். அது மாதிரி ஸ்ட்ரோலர் சேர்ஸ் எல்லாமே வந்து 119 drumsில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல எக்ஸ்பென்சிவானதும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து இந்த தடவை ஆஃபரில் இருக்குது. அதோட வந்து இந்த சைடில் நிறைய பேக் பேக்ஸ் இருந்தது. இது எல்லாமே 19 drums இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஒவ்வொரு சைஸில் இருக்குது. 19 drumsக்கு என்ன கேட்டால் நான் வேர்த் அண்டு தான் சொல்லுவேன். நிறைய கலர்ஸ்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே 30 drumsக்கு வச்சுருந்தாங்க. இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே வச்சுருக்கிறதால ஸோ சும்மா நான் பார்த்துட்டு மட்டும் வந்தேன். அதோட வந்து இந்த மாதிரி கிட்ஸுக்கான லெகிங்ஸ் ஸ்கர்ட்ஸ் ப்ளவுஸ் இதெல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் எல்லாமே ஆன்லைனில் வாங்குறதால இதெல்லாமே சும்மா பார்க்குறதுக்காக மட்டும்தான் போவேன். இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்ஸுக்கான முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து தனி ஒரு இடத்துல சேல் போட்டிருந்தாங்க. இதெல்லாமே நியூ போர்ன் பேபிஸுக்கான சாக்ஸஸ் எல்லாம் செட்டாகவே 25 drumsக்கு வந்து இருந்தது. பேபி பாத் சேர் 29 drumsில் இருந்து இருக்குது. அதோட வந்து இந்த மாதிரி அவுட்டிங் போகிற டைமில் நாங்கள் யூஸ் பண்ணுற சேர் கிட்ஸுக்கானது ஸ்பெஷலி இதுவும் வந்து 25 drumsில் இருந்து இருக்குது.
சாக்ஷிக்கு வந்து நான் போட்டி ட்ரைனிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி அவட்ட ஒரு போட்டி இருக்குது. இருந்தாலும் நான் புதுசாக வந்து வாங்கலாம்ன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து நாங்கள் பெரியாக்கள் யூஸ் பண்ணுறதுலையே அந்த லெடர் டைப்பில் இருக்கிறது. நிறைய நாள் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இங்கே ஆஃபரில் இருந்தது, 59 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நான் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம்ன்றதுக்காக எடுக்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். அது மாதிரி இந்த பேபி ராக்கிங் சேர் வந்து 200 திரம்ஸுக்கு ரொம்பவே வேர்த். இது வந்து இதில் நாங்கள் பேபியை போட்டோம்னா அதுவே வந்து ஆட்டி தூங்க வைக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து அதுக்கான தேவையில்லை, சும்மா வந்து நான் பார்த்துட்டு மட்டும் வந்தேன். 200 திரம்ஸுக்கு அது வேர்த். அதோட வந்து லேடிஸுக்கான டிஷர்ட்ஸ் எல்லாமே 15 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. மெட்டீரியலும் நல்லா இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் நிறைய சைஸஸில் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் நான் டிஷர்ட்ஸ் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வந்து நான் இதில் எடுக்கலை. அடுத்தது இந்த சைடில் நைட் வேர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மெக்ஸி டைப்பில் இருக்கக்கூடியது, ஹூடி வச்சது எல்லாமே வந்து 12 திரம்ஸ், 20 திரம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தது. அதோட வின்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால ஜாக்கெட்ஸும் வந்து ஆஃபரில் இருந்தது. அதோட வந்து இந்த மாதம் கிறிஸ்மஸும் வர இருக்கிறதால இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயும் வந்து சேலில் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ப்ரைஸஸில். ஸோ இந்த ஷாப்பிங் வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.